வணக்கம். விருச்சிகம் ராசி. விருச்சிகம் லக்னக்காரர்களுக்கான குரு வக்ர நிவர்த்தி பெயர்ச்சி பலன்கள். விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படக்கூடிய குருபகவான் மிக வலுவாக ருணரோக சத்ருஸ்தானத்தில் வக்ரம் நிவர்த்தி பெற்று அமர்வது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. குருபகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்டார். இனி நடக்கக்கூடிய அனைத்து விதமான பணிகளும் நன்மை நிறைந்தவையாகத்தான் அமையப் போகிறது. இனி தொந்தரவுகளையும் தொல்லைகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. இனிமேல் வரக்கூடிய தருணங்கள் அனைத்தும் பல்வேறு வகையான முன்னேற்றத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக விருச்சிகராசிக்காரர்களுக்கு அமையப் போகிறது என்பதை தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் குருபகவான் உறுதிப்படுத்துகிறார். முழுமையான சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிர பகவானின் நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இது கூடுதல் சிறப்பு பலன்களை கொடுக்கக்கூடியதாக பார்க்கப்படுகிறது. மேலும் இப்போது உங்களுடைய ராசிக்கு ஏழாமிடமான களத்திரஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே இது உங்களுக்கு அற்புதமான அருமையான பெருங்கொண்ட அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை குருபகவான் வாரிவழங்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. பொதுவாக குருபகவானை பொறுத்தவரையில் நவகிரகங்களிலேயே தோஷம் அற்றவரும் அதீத அளப்பரிய அபரிவிதமான நன்மைகளை யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர்தான் குருபகவான். அதிலும் குறிப்பாக குருபகவானின் பார்வையில் சுக்கிரன் புதன் ஆகிய கிரக நிலைகள் பகை கிரகங்களாக இருந்தாலும் கூட புதன் சுக்கிரனின் பார்வையில் குருபகவான் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். மற்ற கிரக நிலைகளிலிருந்து பார்க்கும்போது குருபகவானுக்கு பகை கிரகம் என்று எதுவும் கிடையாது. குருபகவானை பகை கிரகமாக எந்த கிரகமுமே பார்க்கவில்லை. எனவேதான் நவகிரகங்களில் மிக முக்கியமானவராகவும் முழுமையான பெருங்கொண்ட சுப கிரகமாகவும் இருக்கக்கூடிய குருபகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி பெயர்ச்சி ஆகக்கூடிய டிசம்பர் 20ஆம் தேதி முதல் மிகச்சிறந்த மாறுதல்களை ஏற்படுத்தப் போகிறார். ஏனென்றால் பொதுவாகவே அதிசாரம் மற்றும் வக்ரம் போன்றவற்றால் பாதிக்கப்படாத கிரகமாக பார்க்கப்படக்கூடியவர் குருபகவான் மட்டும்தான். அப்படிப்பட்ட குருபகவான் மிகவும் வலுவான வானியல் அரசன் என்று போற்றப்படுகிறார். மற்ற கிரக நிலைகளை விட அபரிவிதமான பெருங்கொண்ட அளப்பரிய நல்ல பண்புகளையும் ஒழுக்கங்களையும் நேர்மைகளையும் வைராக்கியங்களையும் உயர்ந்த செயல்பாடுகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுப்பதோடு மட்டுமல்லாது உயரிய செல்வத்தையும் பெருங்கொண்ட பணப்புழக்கத்தையும் பெறுகின்ற ஆளுமை மிகுந்த அதிகாரத்தன்மையையும் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக குருபகவான் இருக்கிறார். குருபகவான் மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய அபரிவிதமான துன்பங்களை விலக்கி நன்மைகளை கொடுக்கக்கூடிய மிகுந்த இரக்கம் கொண்ட கிரகமாகவும் செயல்படுகிறார். இந்த குருபகவான் வக்ரத்தில் சஞ்சரித்த போது அவ்வளவு சிறப்பான நன்மை இல்லை. குருபகவான் வக்ரகதியிலிருந்து வக்ர நிவர்த்தி பெறுவது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனென்றால் குருபகவானை பொறுத்தவரைக்கும் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 2, 4, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான பெருங்கொண்ட வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய அளவில் கொடுப்பார். மனித வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய செல்வ செழிப்புகள், வாய்ப்புகள், யோகங்கள் போன்ற அனைத்தையும் நேர்வழியில் நிறைந்து கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர்தான் குருபகவான். அப்படிப்பட்ட குருபகவான் தற்போது மேஷம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனென்றால் குருவின் பார்வையில் சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக குருவின் நட்பு வீடான செவ்வாய் பகவானின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் குருபகவான் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக வலிமையாக அமர்வது அற்புதமான அருமையான அபாரமான வரவேற்கத்தக்க ஒரு சிறப்பான மாறுதலாக கருதப்படுகிறது. நீங்கள் எதிர்பாராத வகையில் முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிறைந்து கொடுப்பார். ஏனென்றால் அன்பு, அன்பாக இனிமையாக பேசும் திறன், மற்றவர்களை மதிப்புடன் நடத்தும் திறன் போன்ற அனைத்தையும் மிக அருமையான முறையில் அபரிவிதமாக கொடுக்கப் போகிறார். இதன் காரணமாக நல்ல உயர்வு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது. கல்வி, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக மிகச்சிறந்த மாறுதலும் மகத்தான முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு, அந்நியோன்யம், காதல் என்பது அதிகரிக்கும். நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல பல முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் குருபகவான் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாமல் குருவின் ஆட்சி வீடாக தனுசு ராசி மற்றும் மீனம் ராசி பார்க்கப்படுகிறது. அதே சமயம் கடகம் ராசி குருபகவானின் உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. மகரம் ராசி நீச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. இப்போது குருபகவான் வக்ரம் நிவர்த்தி பெற்று அதிவிரைவாக அனைத்து நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய மேஷம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார். இது வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமல்லாமல் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் விதியாகும். அப்படிப்பட்ட குருபகவானுடைய சுப பார்வை இந்த தருணத்தில் அருமையான முறையில் மிக அபரிவிதமாக சிம்மம், துலாம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளின் மீது அற்புதமான முறையில் விழுகிறது.
எனவே பல்வேறு விதமான நன்மைகளும் அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றப்படுகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் குருபகவான் உறுதிப்படுத்துகிறார். தற்போது டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் வரை மேஷம் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். நேர்பதியில் திரும்பக்கூடிய குருபகவான் சுபத்துவபாதையில் பயணிக்கப் போவதால் நீங்கள் எதிர்பாராத நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை வாய்ப்புகளை நிறைந்து உங்களுக்கு கொடுக்கப் போகிறார். குறிப்பாக ஒரு வருட காலம் ஒவ்வொரு நதியில் சங்கமும் ஆகக்கூடிய குருபகவான் மிகப்பெரிய அளவில் சிரமங்களை நீக்கி முன்னேற்றத்தை அதிக அளவில் கொடுக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குருபகவான் உறுதிப்படுத்துகிறார். அதிலும் இந்த ஆண்டு வக்ர நிவர்த்தி பெற்று கங்கா நதியில் தூர்வதால் அதிக அளவிலான நன்மைகள் கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகிறது. இது இன்னொரு வகையிலும் வரவேற்கத்தக்க கூடுதல் சிறப்பு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை நிறைந்த நன்மைகளை அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் குருபகவான். இந்த மேஷம் வீடு குருவின் நட்பு வீடாக பார்க்கப்படுகிறது. எனவே இனிவரக்கூடிய காலகட்டங்கள் மன நிம்மதி நிறைவு பெறக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது. தேவையில்லாமல் பல்வேறு விதமான சிக்கல்களில் மாட்டி தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவருவது மட்டுமில்லாமல் நிறைந்த அதிர்ஷ்ட முன்னேற்றத்தையும் அமைதியான குடும்ப சூழ்நிலையையும் உருவாக்கி கொடுக்கப் போகிறார். புத்திரபாக்கியம் உள்பட பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது என்பதை நவகிரகங்களிலேயே மிகவலிமை வாய்ந்த குருபகவான் உறுதிப்படுத்துகிறார். அதே சமயம் சனி பகவானும் கும்பராசியில் அமருகிறார். இந்த இரண்டு மாறுதலும் ஒரே தேதியான டிசம்பர் 20ஆம் தேதியில் நடைபெறுவது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டம் பார்க்கப்படுகிறது. இப்படியாக குருபகவானின் அமைப்பு இருக்க விருச்சிகம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய குருபகவான் தனஸ்தானத்தின் அதிபதியாகவும் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியாகவும் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை நிறைந்து கொடுக்கப் போகிறார். ஏனெனில் தன மற்றும் பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் வக்ர நிவர்த்தி பெற்று 6ஆம் இடத்தில் பலம் பெறுவது நல்ல பெருங்கொண்ட பணப்புழக்கம் தனவரவு சேர்வதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நினைத்த நேரத்தில் பணவரவில் ஏற்பட்ட தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நினைத்த காரியங்களை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாக உருவாகிறது. நிகழ்கால அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வலுவான அமைப்பிற்கு குருபகவான் மாறுகிறார். தனஸ்தானம் தொழில்ஸ்தானம் மிக வலு உள்ளதாக மாறப்போகிறது. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்த நன்மைகள் கிடைக்கும். ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் விதியாகும். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை தனஸ்தானத்திற்கு பெருமளவிலாக அபரிவிதமாக கிடைக்கிறது. இந்த குருபகவான் நீங்கள் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் தொழில்ஸ்தானத்தையும் வலுப்படுத்துகிறார். விரயஸ்தானத்தையும் குறுபார்க்கிறார். தொழில் ரீதியாக புதிய தொழில் தொடங்குதல் புதிய பணிகள் மேற்கொள்ளுதல் போன்ற வகைகளிலும் தடைகள் இல்லாமல் அதிர்ஷ்ட புதையில் நிறைந்து கிடைக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி பெயர்ச்சி காலகட்டம் பார்க்கப்படுகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். அதுமட்டுமல்லாது பல்வேறு விதமான பணிகளில் கவனம் செலுத்தி நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் பெறுவதற்கு வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். விரயஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருபகவானின் அமைப்பு காரணமாக புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கிறது. வீட்டை பழுது பார்த்தல் உள்ளிட்ட பல பணிகளை சிறப்பாக முடிக்கலாம். புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் விரய செலவுகளை கட்டுப்படுத்தி சுப செலவுகளாக மாற்றுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் குருவினுடைய சுப பார்வை உறுதிப்படுத்துகிறது. அதுமட்டுமல்லாது விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் தாமாகவே பதவி ஒன்று உங்களை தேடி வருவதற்கான யோகம் உள்ள தருணமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. தடை நிறைந்த சவால் நிறைந்த காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இவ்வாறாக இந்த குரு வக்ர நிவர்த்தி பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னக்காரர்களான உங்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்களை முழுமையாக அனுபவிக்கவும் கெடுபலன்களை குறைத்து கொள்ளவும் தவிர்த்து கொள்ளவும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய பரிகாரம். வியாழக்கிழமை தோறும் விரதமிருந்து அருகில் இருக்கக்கூடிய குருபகவான் அல்லது நவக்கிரக சந்நிதிக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும். தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். வீடியோவை கமெண்ட், லைக், ஷேர் செய்யவும்.
மேலும் நமது சேனலில் 2023 சனிவக்ர பெயர்ச்சி பலன்கள், குருவக்ர பெயர்ச்சி பலன்கள், சனிப்பெயர்ச்சி பலன்கள், குருபெயர்ச்சி பலன்கள், புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாத பலன்கள், குருபெயர்ச்சி காதல் பலன்கள், புதுவருட காதல் பலன்கள், மாத காதல் பலன்கள் போன்ற மேலும் பல வீடியோக்கள் பதிவு செய்துள்ளேன். அவைகளையும் ஒரு எட்டு பாருங்கள்.